Hi, this is Diwakar Karuppiah. Problem number 75. A charge of 17.7 into 10 to the power minus 4 coulomb is distributed uniformly over a large sheet of area 200 square meter. Calculate the electric field intensity at a distance of 20 centimeter from it in air. இப்ப ஒரு ஷீட் எடுத்துக்குவோம், அதில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுட்டேன். டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுட்டா அதை நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா, அதில் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த இந்த நான் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தியா, அந்த ஏரியா இதுக்கும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காக. இதை நான் என்ன எந்த வழியில் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிலிண்டர் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா இந்த சர்க்குலருக்குள்ள ஏரியா இந்த காசின் சர்ஃபேஸ்லையும் இந்த காசின் சர்ஃபேஸ்லையும் தான் வேல்யூ வரும். இது எப்படின்னா, இ இன்ட்டு டிஏ, இங்கே இ இன்ட்டு டிஏன்னு ஒரு வேல்யூ வரும். அதே மாதிரி இங்கே இ இன்ட்டு டிஏ, ஏன்னா ஃப்ளக்ஸு. அப்போ இது டூ டைம்ஸ் இ இன்ட்டு டிஏ இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட், இதுதான் காஸ்ல. அப்போ அதிலிருந்து தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை டெரிவ் பண்ணுறேன். இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட். எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இங்கே எனக்கு நல்லா தெரியுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை எப்படி கார்லேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணணும், ரைட். அப்போ கார்லேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, ஈஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைட் பை 2 டைம்ஸ் எப்சிலான் நாட்னு கிடைக்குது. அப்போ எனக்கு சிக்மாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. சிக்மாவோட வேல்யூ எனக்கு டேரெக்டாக கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அப்போ சிக்மா ஈக்குவல் என்ன எழுதலாம், கியூ டிவைட் பை ஏன்னு எழுதலாம். அப்போ 17.7 இன்டு டு த பவர் மைனஸ் 4 டிவைட் பை 200 அப்படின்னு போட்டால் 8.85 இன்டு டு த பவர் மைனஸ் 6 கூலும் மீட்டர் டு த பவர் மைனஸ் 2 கிடச்சிருச்சு. இப்போ இந்த வேல்யூ கொண்டு இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 8.85 இன்டு டு த பவர் மைனஸ் 6 டிவைட் பை 2 இன்டு 8.85 இன்டு டு த பவர் மைனஸ் 2. இகெயின் இந்த 2 இந்த 8.85 கேன்சல் ஆகிரும், 2 மட்டும்தான் இருக்கும். அப்போ 2 இருக்கும், மீதும் 10 டு த பவர் மைனஸ் 6 இருக்கும். அப்போ இது ரெண்டையும் நான் பண்ணுறேன், 10 டு பவர் பை மைனஸ் 6 மேலே போச்சுன்னா 10 டு பவர் ப்ளஸ் 6, 1/2 ஓட வேல்யூ 0.5. அப்போ 0.5 இன்டு 10 டு பவர் மைனஸ் 6 நியூட்டன் கூலும் பெர் 1, இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.